ஹாய், என் நேம் அஸ்மா. நான் அன்னேஷா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் ஐசிடிஎஸோடு இணைஞ்சு அன்னேஷா கல்லூரி வாயிலாக இந்த வீடியோ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ ஒரு சின்ன ரெசிபி மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் மாதிரி பார்த்துடலாம். சுகர், சர்க்கரை. சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்கலாம், பட் நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது. நம்ம சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி, சத்து குறைபாடு அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் வருது. நம்ம சுகரை கம்மியாக எடுத்துக்கும் போது நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகுது. ஸோ நம்ம அதை கம்மியாக எடுத்துக்கிறத விட நம்ம அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பண்ண போகிற ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் பண்ண போகிற டிஷ்ஷோட நேம் பன்னீர் டிக்கா. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பன்னீர். பன்னீரில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, கால்சியம், ஃபாஸ்பரஸ் அப்படின்னு நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. இது போன்ஸ் அண்ட் டீத்தை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்குது, பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இப்போது அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது தேவையான இன்க்ரீடியன்ட்ல ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். தயிர் 4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோடனே கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணி ஊற வச்சிருந்த பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பன்னீரையும் போட்டு எல்லா சைடையும் ஃப்ரை ஆனோடனே அதை எடுத்துடலாம். அவ்வளோதான், பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸி மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியும் கூட. தேங்க்யூ.